பதினொன்றாம் வகுப்பு பாடம் ஐந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க அழகு ஐந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கத்தின் போது பண்டமாற்று முறை எப்படி நடந்ததுன்னு படிக்கலாம் பொருளாதார உற்பத்தியில் பெண்களும் செயலூக்கத்துடன் பங்கெடுத்திருக்காங்க சங்க காலத்தில் பல பெண்பார்ப்புலவர்களும் இருந்திருக்காங்க கைவினை தொழில்களான உலோக பாண்டம் செய்தல் மணி மற்றும் தங்க அணிகலன்கள் செய்தல் சங்கு வளையல் அணிகலன் செய்தல் கண்ணாடி இரும்பு வேலை மட்பாண்டம் செய்தல் போன்ற உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்து சான்றுகளும் உள்ளன நகர மையங்களான அரிக்கமேடு உறையூர் காஞ்சிபுரம் காவிரி பூம்பட்டினம் மதுரை கொர்க்கை கேரளத்தில் பட்டணம் ஆகிய இடங்களில் இதுபோன்ற கைவினைப்பொருள் உற்பத்தி வளமையாக நடந்திருக்கின்றன மதுரை காஞ்சி பகல் மற்றும் இரவு நேர கடை அங்கு விற்பனையாக கூடிய பல வகைப்பட்ட கைவினைப் பொருட்கள் பற்றியும் பேசுகின்றது பண்டமாற்று முறையானது பல்வேறு வகைப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் அனைத்து இடங்களிலும் கிடைக்கவில்லை சிலர் விலை உயர்ந்த ஆபரணக் கற்களையும் ஓரளவு மதிப்புள்ள ஆபரண கற்களையும் பண்டமாற்றாக கொடுத்து மூலப்பொருட்களை பெற்றனர் அந்த மூலப்பொருட்கள் தொழிற்கூடங்களை செஞ்சடைந்து பல்வேறு பொருட்களாக தயார் நிலை செய்யப்பட்டு பின்னர் வேறு சில பொருட்களுக்காக பண்டமாற்று முறை செய்யப்பட்டன வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறையே அதிக அளவில் பழக்கத்தில் இருந்தது பண்டமாற்று முறையை சுருக்கமாக கூறினால் பண்டமாற்று முறை என்பது தனக்கு தேவைக்கு போக அதிகமான பொருளை பிறரிடம் கொடுத்துட்டு தன்னிடம் இல்லாத தனக்கு தேவையான பொருளை அதற்கு பதிலாக பெற்றுக்கொள்வது பண்டமாற்று முறை எனப்படும் வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறை தான் அதிக பழக்கத்தில் இருந்தது மீண்டும் ஒரு முறை படிக்கலாம் பல்வேறு வகைப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் அனைத்து இடங்களிலும் கிடைக்கவில்லை சிலர் விலையுயர்ந்த ஆபரண ஆபரணக் கற்களையும் ஓரளவு மதிப்புள்ள ஆபரண கற்களையும் பண்டமாற்றாக கொடுத்து மூலப்பொருட்களை பெற்றனர் அம்மூலப்பொருட்கள் தொழிற்கூடங்களை சென்றடைந்து பல்வேறு பொருட்களாக தயார்நிலை செய்யப்பட்டு பின்னர் வேறு சில பொருட்களுக்காக பண்டமாற்றம் செய்யப்பட்டன வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறையே அதிக அளவில் பழக்கத்தில் இருந்தது அடுத்ததாக மதுரை காஞ்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்று படிக்கலாம் மாங்குளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டானது பொது ஆண்டுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செலியனை குறிப்பிடுகின்றது மதுரை காஞ்சியானது முதுகுடுபி பெருவழுதியையும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செலியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகின்றது முதுகுடும்பி பெருவழுதி எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிக்கப்படுகின்றது தான் செய்த வேத வேள்வி சடங்குகள் நினைவாக பெருவழுதி என்ற பெயரில் புராண கதை பொறுப்புகளை கொண்ட நாணயங்களையும் வெளியிட்டிருக்கின்றார் நெடுஞ்செழியன் சேரர் சோழர் ஐந்து வேளிற்குல சிற்றரசர்கள் இப்ப ஐந்து வேளிற்குல சிற்றரசர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் திதியன் எளினி எருமையூரான் இளங்கோவேன்மான் பொருணன் ஐந்து வேளிர் குல சிற்றரசர்கள் யார் யார் திதியன் எளினி எருமையூரான் வேண்மான் பொருணன் ஆகியோரின் கூட்டு படைகளை தலையாணங்கானத்து போரில் வெற்றி கொண்டதற்காக புகழப்படுகின்றார் மேலும் சிற்றரசர்களிடமிருந்து வேளிர் மிளலை வேளிர் நாளும் மிளலை நாளும் ஒன்று தான் முத்தூர் அப்படின்னாலும் புதுக்கோட்டை மாவட்டம்னாலும் ஒன்றுதான் தான் முத்தூர்னாலும் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலும் ஒன்றுதான் மேலும் சிற்றரசர்களிடமிருந்து வேளிர் மிளலை முத்தூர் புதுக்கோட்டை மாவட்டம் என்னும் இடங்களை கைப்பற்றிய பெருமை இவரையே சாரும் கொற்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன்பிடிக்கும் போர்புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் இவர் புகழப்படுகின்றார் இதன்படி மதுரை காஞ்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்று படிக்கலாம் மதுரை காஞ்சியானது முதுகுடும்பி பெருவழுதியையும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையானங்கானத்து செருவெஞ்ச நெடுஞ்செலியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகின்றது